திருவட்டாறு அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழாவில் இந்துக்கள் அல்லாதோர் கோவிலிற்குள் நுழைய அனுமதிக்க தடை கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அசோக் சக்கரவர்த்தி. அசோக், வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம் சௌந்தர்யா. கன்னியாகுமரி மாவட்டம் பிரம்மபுரத்தைச் சேர்ந்த சோமன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கினையும் இன்று தாக்கல் செய்திருந்தார். அதில் திருவட்டாறு அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவிலில் குடமுழுக்கு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் குடமுழுக்கு விழாவிற்காக பக்தர்களிடமிருந்து தொகை வசூலிக்கப்பட்டுள்ளது. குடமுழுக்கு விழாவில் கலந்து கொள்ள தொழில்நுட்பத்துறை அமைச்சரும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட பூசாரிகள் மட்டுமே கலச பூசைகள் நடத்த வேண்டும். இந்த விழா அரசு விழாவாக நடத்தப்படும் போது இது போன்ற சம்பிரதாயங்கள் முறையாக கடைபிடிக்கப்படாமல் புனிதம் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புள்ளது. ஆகவே கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவின் போது இந்துக்கள் அல்லாதோர் கோவிலுக்குள் நுழைய அனுமதிக்க கூடாது என உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த மனுவானது நீதிபதிகள் டி என் பிரகாஷ் மற்றும் ஹேமலதா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் குடமுழுக்கு விழாவில் இந்துக்கள் அல்லாதோர் பங்கேற்க கூடாது என விதிகள் எதுவும் இல்லை, 120 கோடி மக்களை கோவிலுக்குள் செல்லும் போது அவர்களின் மதத்தினை கேட்கும் போது பிரச்சனை ஏற்படும் என தெரிவித்தனர். மனுதாரர் தரப்பில் கோவிலில் குடமுழுக்கு விழாவிற்கான அழைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. அதில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பெயர் இடம்பெற்றிருப்பதை குறிப்பிட்டு அவர் இந்து அல்ல, ஆனால் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்க உள்ளார் என தெரிவித்தனர். அதற்கு நீதிபதிகள் பாடகர் இயேசுதாஸ் வேறு சமயத்தைச் சேர்ந்தவர், இந்து பாடல்களை பாடியுள்ளார், வேளாங்கண்ணி தேவாலயத்திற்கும் நாகூர் தர்காவிற்கும் ஏராளமான இந்துக்கள் சென்று வழிபட்டு வருகின்றனர், ஆகவே நீதிமன்றம் குறுகிய பார்வையில் அணுக விரும்பவில்லை என்ற அடிப்படையில் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது என உத்தரவிட்டார் சௌந்தர்யா. திருவட்டாறு அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழாவில் இந்துக்கள் அல்லாதோர் கோவிலிற்குள் நுழைய அனுமதிக்க தடை கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. விவரங்களுக்கு நன்றி அசோக். டெய்லி ஹெட்லைன்ஸ், டாப் ஸ்பெஷல் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ், எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பார்க்க. உங்க ஃபேவரட் ஆன நியூஸ் தமிழ் சேனலை DTH சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.